எவ்வளவு செஞ்சாலும் சரி உடனே காலியாகிடும் சுட சுட எடுத்து சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக நல்லா அருமையாக இருக்கக்கூடிய இந்த ரெசிபியை செய்கிறதுக்கு வெறும் பத்து நிமிஷம் தான் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய இலை அடை வாழை இலையை வச்சு இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செய்து பாருங்கள் குழந்தைங்க வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் இப்போது இது செய்கிறதுக்காக எங்கள் வீட்டில் வாங்கி வச்சுருக்கக்கூடிய செவ்வாழையிலேருந்து நான் ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து செவ்வாழை மெஞ்சு போச்சு ஸோ அதனால் நான் அதை வச்சு செஞ்சுக்கிறேன் உங்கள் கிட்டே நேந்திரம் பழம் இருந்துச்சுன்னா அதை வச்சு செய்யுங்க இப்போ நம்ம இதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க பாதாம் முந்திரியை நான் சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிட்டேன் தேங்காயை வந்து இந்த மாதிரி நீங்கள் பீசஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சி பூ மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது எல்லாத்தையுமே நெய்யில் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து விடுங்க அந்த ஈரத்தன்மை போய் நல்லா தேங்காய் பூவோட வாசம் வரணும் ஸோ அது வரைக்கும் இந்த மாதிரி நம்ம வறுத்து விட்டுட்டே இருக்கணும் இது வந்து பொதுவாக நேந்திரம் பழத்தில் செய்வாங்க நம்ம இன்னைக்கு இந்த வாழைப்பழத்தில் செய்கிறோம் நேந்திரம் பழத்தில் செய்யும் போது நீங்கள் நேந்திரம் பழம் ஒரு ரெண்டு எடுத்து அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சதுக்கு அப்புறமா இதை வந்து நீங்க இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணிட்டு மசிச்சுட்டு கூட செஞ்சுக்கலாம் இப்போ வாழைப்பழத்தை வந்து நான் சேர்த்துட்டேன் வாழைப்பழம் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி கெட்டியல் இல்லாமல் நல்லா மசிச்சு விடுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் மசித்து விட்டுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு கூட இதில் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வச்சு மசித்து எடுத்ததுக்கப்புறம் அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ நான் இந்த கப்பில் அரைக்கப்புக்கும் கம்மியான அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணி ஊற்றி இது நல்லா வந்து உருகி வரட்டும் நல்லா வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி எடுக்கணும் அதுக்காக தான் நம்ம இப்போ அடுப்பை வந்து குக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒருவேளை சுகர் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ் இல்லாமல் சுகரை டைரெக்டாக சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டி இது கூட சேர்த்துட்டு நல்லா நமக்கு இந்த ஊற்றி தண்ணி பாகு அது வந்து கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா அடுப்பை ஹையில் வச்சு இந்த மாதிரி கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்லா வத்தி வந்துடும் ரொம்ப வந்து தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம செய்கிற பக்குவம் வந்து தவறி போயிடும் ஸோ நல்லா இந்த மாதிரி கெட்டியானதுக்கு அப்புறமா நீங்கள் இதை வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இதுக்கு தேவையான மாவை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டிலேயே அரைச்சா ராகி மாவு யூஸ் பண்ணிக்கிறேன் இருந்தாலும் நான் சளிச்சிட்டு தான் எடுப்பேன் எந்த மாவு எடுத்தாலும் முக்கால் அளவு ராகி மாவு கால் அளவு அரிசி மாவு நீங்கள் முழுசாக நீங்கள் இதை வந்து அரிசி மாவுலேயும் செய்யலாம் அப்படி இல்லைனா முழுசாக நீங்கள் ராகி மாவு மட்டும் கூட பயன்படுத்தி செய்யலாம் இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா சளிச்சு விட்டதுக்கப்புறம் வாசத்துக்காக கொஞ்சமாக இயலக்கா கால் டீஸ்பூனுக்கும் கம்மியான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது ரெண்டையும் சேர்க்கும் போது மொத்தமாக எனக்கு ஒரு கப் அளவு மாவு வந்துச்சு இந்த ஒரு கப்பு மாவுக்கு சரியாக முக்கால் கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்துச்சு நீங்கள் எப்போவுமே செய்யும்போது தண்ணியோட அளவு வந்து நீங்கள் ஒரு கப்பு எடுத்துகிட்டு முக்கால் கப் அளவு வந்து பயப்படாமல் ஊற்றலாம் சரியான அளவாக வரும் ரொம்ப வந்து தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் ரொம்பவும் வந்து கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஒருவேளை இந்த மாவு ரொம்ப கெட்டியாக நீங்கள் பசைஞ்சிங்க அப்படின்னா கடிச்சு சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்துக்கு கரைச்சி எடுக்கும்போது அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக இருக்கும் ஆனால் செஞ்ச உடனேயே நமக்கு காலியாகிடும் இப்போ இந்த மாவு ரெடியாயிருச்சு இதுக்கு தேவையான வாழை இலை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வாழை இலையில் அந்த நடுவில் இருக்கும்ல அதை வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கையில் பிச்சை எடுக்காதீங்க பிச்சி எடுக்கும்போது வாழை இலை வந்து நமக்கு ஒரு விலை பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நம்ம செய்கிறதுக்காக சரியாக ஒரு கரண்டி அளவு நான் அளவு வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அளவு அதாவது டேபிள் ஸ்பூனில் வந்து நீங்கள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து மாவு எடுத்து ஊற்றலாம் அந்த அளவு தான் சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி சைஸாக நம்ம செய்யும் போது அதிகமாக ஊற்ற வேண்டாம் மொத்தமாயிரும் இது கூடவே டீஸ்பூன்லேருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வரைக்கும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை வந்து இப்படியே மூடி விட்டுட்டு லைட்டாக ஓரங்களை இந்த மாதிரி நம்ம அமைக்க விட்டுட்டு இதை எடுத்து அடுப்பு ஆல்ரெடி நம்ம தண்ணி நல்லா சூடாகிருச்சு இட்லி பாத்திரத்தில் சூடாகினதுக்கப்புறம் செய்ய செய்ய ஒவ்வொன்றா நம்ம எடுத்து எடுத்து வச்சிட்டே இருக்கணும் தான் செஞ்சுட்டு எடுத்து வைக்கும்போது அதில் இருக்கக்கூடிய மாவு எல்லாமே வெளியில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் இப்படி செய்ய செய்ய ஒவ்வொன்றா எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிட்டு சரியாக ஒரு ஏழு நிமிஷத்துக்கு விட்டுருந்தேன் சரியான அளவாக இருக்குது இந்த மாதிரி கையை வச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கமாக தெரியும் இப்படி எடுக்கும்போது நல்லா ஹார்டாக இருக்கும் தனியாக பிரிஞ்சுட்டு வரக்கூடாது சரியான பக்குவம் எடுத்து இப்போ சூடாக இருக்குது சூடு நல்லா ஆ அப்புறமா இதை நான் பிரித்து கட்டுறேன் பாருங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருச்சு பார்த்தீங்களா இது அப்படியே ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப அருமையான வாசமாக இருந்துச்சு குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும் அதே நேரத்தில் ஆரோக்கியத்துக்கு பஞ்சமே இல்லை கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நம்ம சல்காஸ் கிச்சன் சேனலுக்கு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு கொடுங்க இது போல இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் ஸோ அது வரைக்கும் பாய்